எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு முன்லைட் எபிசோட் தேர்ட்டி ஃபைவ் ஒரு இம்யூனிட்டி சேலஞ்ச் டாஸ்க்கு விறுவிறுப்பான டாஸ்கெல்லாம் நடந்தது காடர்களுக்கு இது ஒரு தொடர் வெற்றியா அமைஞ்சிடுச்சு வேடர்கள் வந்து அவங்களோட விளையாட்டுல கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க இந்த இம்யூனிட்டி சேலஞ்ச் டாஸ்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமையும் அவங்க ட்ரைப்ல காட்டுறாங்க காடர்கள் டீம்ல வந்து லக்ஷ்மி பிரியாக்கு அந்த ஒரு ஸ்க்ரால் கிடைச்சது இல்லையா இம்யூனிட்டி ஐடல் எங்கே இருக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த ஸ்கிரால் அவங்க படிச்சுட்டு ஒரு பெட்டி கடையில் இருக்குது அப்படின்னு அதில் க்ளூ கொடுத்துருக்காங்க ஸோ லக்ஷ்மி பிரியா நைட்டு பூரா அந்த பெட்டியை சுற்றி சுற்றியே வந்துட்டு இருந்துருக்காங்க எந்த வேலையும் கூட செய்யாமல் ஸோ காடர்கள் எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சு லக்ஷ்மி பிரியா என்னடா இங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதனால மற்றவங்களும் அந்த பெட்டியை விட்டு நகரவே இல்லை லட்சுமி பிரியா ஒரு கட்டத்தில் அவங்களும் சுதாரிச்சுக்கிட்டாங்க ஓகே எல்லாேருக்குமே தெரிஞ்சு போச்சு இனிமேட்டு நம்மளால் மறைக்கவும் முடியாது இவங்களுக்கு தெரியாமல் நம்ம திருடவும் முடியாது அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு டீமில் எல்லாேருக்கும் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு லக்ஷ்மி பிரியா அந்த உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் டவுட் வந்து அந்த பெட்டிக்கடியில் வந்து மண்ணை தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் லக்ஷ்மி பிரியா வந்ததுக்கப்புறம் தோன்றதை நிறுத்திட்டு நல்லவங்க மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் லக்ஷ்மி பிரியா அவங்களே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் டீமே சேர்ந்து போய் அவங்களுக்கு இம்யூனிட்டி ஐடியில் எடுத்து கொடுத்துட்டாங்க லட்சுமி பிரியா வேற கேமரா முன்னாடி சொல்றாங்க இதே நான் வேடர்கள் முன்னாடி இருந்தா இப்படி என்னால ஓப்பன பத்திலாம் பேசியிருக்க முடியாது ஆனா காடர்கள் ரொம்பவே பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு இம்யூனிட்டி ஐடல் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப புகழ்ந்து தல்றாங்க காடர்களை உலக மகா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவங்க வேடர்கள் சைட்ல இருந்திருந்தாங்கன்னா மொத அளவு திருட்டுத்தனமா ஓடி கண்டுபிடிக்கிறது இவங்களாதான் இருந்திருப்பாங்க யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா வேடர்கள் எல்லாம் ரொம்ப கண்ணிங்காக இருக்காங்க இவங்க மட்டும் ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா இருந்த மாதிரி காட்டுறாங்க முத முதல்ல வேடர்கள் சைடில் எல்லா ராஜதந்திரத்தையும் பண்ணது இவங்களாதான் இருந்திருக்காங்க இவங்களும் அம்ஜதும் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கா ஐஸ்வர்யாவை எலிமினேட் பண்ணுன்னு சொன்னதுதான் இவங்களுக்கு பேக் ஃபேராக இருந்தது ஆனா இந்த டீம்ல வந்துட்டு ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் லட்சுமி பிரியாஸ் சொன்னதில் இன்னொரு ஒரு பாயிண்ட்டு கூட தோணுச்சு என்னென்னா இப்போ வேடர்கள் வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல் பிளேயராக தான் இருக்காங்க ஆனால் காடர்கள் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதை வந்து அந்த டீம் மெம்பர்ஸே அவங்க வாயாலவே ஒத்துட்டாங்க நேற்று வந்து அந்த ஏலம் நடந்தது இல்லையா அப்போ கூட விக்ராந்த் வளரி கொட்டிட்டார் தம்பிராமையா வந்து நான் வெளியே இருக்கும்போதே எனக்கு கால் உமா பத்தியை பார்த்துக்கோன்னு சொல்லி அப்படின்ட்டு அதையும் வளரி வச்சுட்டாரு இன்னொரு பக்கம் அன்சீனில் மூன்றாம் உலகத்தில் வந்து விஜய் காயத்ரி கிட்ட நாங்கள்லாம் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா நானும் விக்ராந்த் உமா பற்றி எல்லாரும் ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா நீயும் எங்கள் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு காயத்ரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா விளாண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இம்யூனிட்டி ஐடல் தேவை ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு இம்யூனிட்டி ஐடல் எப்படி இருந்தாலும் அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க கேங்ல இருந்து யாரையுமே அனுப்ப மாட்டாங்க யார் அந்த அலையன்ஸுக்குள்ளே இல்லையோ அவங்கள தான் அனுப்ப போகிறாங்க ஆனால் அதுக்காக அந்த டீம் ஐஸ் வைக்கிறதுக்காக என்னென்னலாம் வந்து லக்ஷ்மி பிரியா கேமரா முன்னாடி பேசுறாங்க லக்ஷ்மி பிரியாக்கு அவங்களோட இம்யூனிட்டி ஐடல் க்ளூ மட்டும் இல்லாமல் வேடர்களோட இம்யூனிட்டி ஐடல் க்ளூ கூட கிடைச்சிருந்தது ஸோ இவங்க விருப்பப்பட்டா அந்த டீம்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்க்ரோலை கையில் கொடுக்கலாம் ஆனால் லக்ஷ்மி பிரியா இப்போதைக்கு என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இப்போதைக்கு நான் அந்த டீம்ல யாருக்குமே கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஐடியா கூட சொல்றாங்க நம்ம கொண்டு போய் எல்லாரும் கண்ணு முன்னாடி இதுதான் க்ளூன்னு சொல்லுவோம் அவங்களுக்குள்ளேயே அவங்க வெடிச்சுப்பாங்க ஸோ நம்ம சூப்பராக கொளுத்தி போடுறலாம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க வேடர்கள் இவங்களை வெளியே அனுப்பணும்னு நினச்சது கொஞ்சம் கூட தப்பே இல்லை வேடர்கள் டீமில் இருந்தப்போ அந்த டீமோட ஸ்ட்ராங் பிளேயரான ஐஸ்வர்யா ஷைன் ஆகிறது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏதோ இவங்க நல்ல பிளேயராக இருந்த மாதிரியும் டீமுக்கு இவங்க நிறையா தியாகம் பண்ணி அதை மதிக்காமல் வேடர்கள் இவங்களை வெளியே அனுப்பணும் டிசைட் பண்ண மாதிரியும் தான் இவங்களோட ஆக்ஷன்ஸ் இப்போ இருக்குது கொடுக்கறது கொடுக்காதது தான் அவங்க இஷ்டம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் யாருமே அதை தப்பு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு அவங்க கொடுக்குற ரீசன் தான் தாங்க முடியல அம்ஜத்தை அடுத்து அவரும் சலச்சவர் இல்லை அவரும் வந்து அந்த டீம் ஸ்வாப் நடந்தது இல்லையா நந்தா ஏற்கனவே காடர்களில் போயிட்டு அங்கேருந்து திரும்பி வேடர்களுக்கு வந்தார் இல்லையா ஸோ அதை பற்றி திரும்பியும் வந்து உமா பற்றிக்கிட்டே போய் சொல்லிகிட்டு இருக்காரு அன்னைக்கு வந்து டீம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஒவ்வொரு பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க யார் பேரை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க அங்கேருந்து ஐஷு வந்து என்னை கூப்பிட்டு நந்தாவை கூப்பிட சொன்னா நான் நந்தாவை கூப்பிட்டேன் ஐஷு வந்து யாரை வந்து இந்த டீம் கெடுத்துறதுன்னு கேட்டா நந்தா கண்ணை காட்டினாரும் உடனே எல்லாரும் நந்தா பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நந்தா கண்ணை காட்டலைன்னாலும் ஏற்கனவே வேடர்கள் வந்து கண்டிப்பா நந்தாவதா தான் கூப்பிட்ருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே நாராயணன் ரவி ஐஸ்வர்யா இனிகோ எல்லாருமே நந்தா கூட தான் க்ளோஸ் லக்ஷ்மி பிரியா அம்சத்தை விட நந்தா கூட தான் க்ளோஸா இருந்தாங்க

பண்ணி என்ன சொல்கிறாருன்னா அங்கே நந்தா சொல்கிறது தான் எல்லாம் கேட்குறாங்க அன்னைக்கு நந்தா வந்து கேப்டன்சியை விட்டுக்கொடுன்னு சொல்றாரு உடனே இனிகோ மேலேருந்து கீழே குதிச்சிட்டாரு அப்படின்னு இருக்காரு ஆனால் என்னன்னா இதே காரணத்துக்காக தான் காயத்ரியை வந்து எலிமினேட் பண்ணி விட்டாங்க டீம் குள்ளாரியே இருந்து பேக்ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அம்ஜத் வந்து இந்த டீமோட ட்ரஸ்ட்டை வாங்கறதுக்காக இப்படி வந்து தான் இருந்த பழைய டீமையே காலை வாரி விட்டுட்டுருக்காரு இதுவே இவருக்கு வந்து பேக்ஃபேர் ஆக போகுது எப்படியோ இந்த வாரம் தப்பிச்சிட்டாரு இந்த வாரம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு போக தேவையில்லை ஆனால் அடுத்து வந்து எலிமினேஷனுக்கு போய் நின்னாங்கன்னா கண்டிப்பாக அம்ஜத்து மேலே தான் கை வைப்பாங்க ஆனால் இவரும் வந்து தன்னோட இடத்த காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த டீம் கூட ஜெல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணுறாரு டாஸ்கெல்லாம் வேற லெவலில் பண்ணுறாரு சூப்பராக பண்ணுறாரு ஆனால் இவரோட எஃபர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வீணாக தான் போகுது ஏன்னா லக்ஷ்மி பிரியாக்கு இம்யூனிட்டி ஐடியல் கிடச்சிருச்சு வெனிசா கேஷெல்லாம் இவங்க டீம்ல ஸ்ட்ராங் மெம்பராக இருக்காங்க இப்போதைக்கு அவங்கள வேண்டி அனுப்ப மாட்டாங்க ஸோ அம்ஜத்தை தான் வந்து கை வைக்க போறாங்க நெக்ஸ்ட் டே டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி உயரத்தில் மரத்தால் ஆன செவர் இருக்குது அந்த வால் மேலே ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக டீம் மெம்பர்ஸோட சப்போர்ட் தேவை கீழே இருந்து நாலு பேர் வந்து குடிஞ்சனா தான் அவங்க மேலே ஏறி அந்த செவரை வந்து கிடக்க முடியும் காடர்கள் சைடு பார்த்தீங்கன்னா அம்ஜத் வந்து ஆளாக மேலே ஏறிட்டார் அடுத்து லக்ஷ்மி பிரியா ஏறினாங்க இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது காடர்கள் எல்லாம் வெயிட் இருந்தாங்க ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது இன்னொரு பக்கம் ரவி எல்லாம் அவரோட வெயிட்டை வச்சு ஏறினதே பெரிய விஷயமா இருந்தது காடர்கள் வந்து மூணு பேர் ஏறினதுக்கு அப்புறம் தான் வேடர்கள் இருந்து ஒருத்தரே ஏறினாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வேடர்களில் வந்து நாரைணன் ட்ரை பண்ணாரு மேலே ஏறதுக்கு ஆனால் அவர்னால ஏற முடியல நெக்ஸ்ட் வந்து ரவி ஏற பார்த்தாரு இந்த இடத்துல வேடர்களோட பிளான் ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தது ஏன்னா வந்து ரவியை மேலே ஏற்றி விடுறத தான் அவங்களுக்கு சேஃபு ஏன்னா ஒருத்தர் மேலே ஏத்துறதுக்கு கண்டிப்பாக கீழே ரெண்டு பேரோட சப்போர்ட் தேவை ஸோ நந்தாவும் இனிகாவும் கீழே குனிஞ்ச நின்றுட்டாங்க அவங்க ரெண்டு பேர் மேலே ஏறி ஷோல்டர் மேலே ஏறி ரவி வந்து அந்த வாலை க்ராஸ் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக மேலே ஏறிட்டாங்க கடைசியாக இந்த பக்கம் ஐஷு தான் நின்னாங்க ஆனால் ஐஷு எல்லாம் செம்ம இண்டிவிஜுவல் பிளேயரு ஒவ்வொரு டாஸ்க்லேயும் அவங்க வந்து தனியாக தெரிகிறாங்க எல்லாருமே ஒருத்தரோட முதுகு மேலே ஏறி தான் மேலே போனாங்க ஆனால் ஐஷு வந்து அவங்களே தாவி சரணெல்லாம் தொங்கிட்டு இருந்தார் சரணோட காலை பிடிச்சி இவங்கள மேலே தூக்குனதெல்லாம் செமையாக இருந்தது இன்னொரு பக்கம் காடர்கள் சைடில் உமா பத்தியும் இதே மாதிரி தான் அப்படியே ஓடி போய் மேலே இருக்கிறவங்கள கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறிட்டார் டாஸ்க்னு வந்தால் செமையாக பர்ஃபார்ம் பண்ணுற ரூமா பற்றி ஆக்சுவலாக இந்த லெவல்லையே வந்து காடர்கள் தான் முன்னாடி போனாங்க வேடர்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்துல வந்து மணல் கொட்டி வச்சுருக்காங்க அந்த மணல் குள்ளே வந்து ஒரு அருவாவை மறைச்சி வச்சுருக்காங்க இந்த மணலை வந்து தோண்டி தோண்டி எடுத்து அந்த அருவாலை வெளியே எடுக்கணும் எல்லாருமே டீம் மெம்பர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி தனித்தனியா ஒவ்வொருத்தராக வந்து தோண்டி எடுக்கணும் இந்த டாஸ்க்லேயும் உமா பத்தி வேகமா தோண்டி எடுத்து அருவாலை எடுத்துட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் லெவல்கே ஆனா வேடர்கள் கையில அந்த அருவால் கிடைக்கவே இல்லை நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கூட இருக்கு அது எல்லாத்தையும் ஒரு கயிறில் கட்டி வச்சிருக்காங்க இந்த அருவாளை வச்சு அந்த கயிறு எல்லாம் வெட்டி விடணும் அப்போதான் அந்த தேங்காய் வந்து கீழே விழுகும் ஸோ இந்த மாதிரி உமா பற்றி அந்த அருவாள் எடுத்து அந்த கயிறை வெட்டி போய் அந்த தேங்காவெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் அப்பையும் வந்து வேடர்களுக்கு அருவால் கிடைக்கவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல என்ன பண்ணணும்னா அந்த தேங்காய் வந்து ஒரு பேஸ்கெட் பால்ல கோல் போடுற மாதிரி போடணும் ஒரு கூடைக்குள்ளார ஒவ்வொரு தேங்காவா எடுத்து போடணும் ஆல்மோஸ்ட் இவங்க வந்து அரை பேஸ்கெட்டை நிறைச்சிட்டாங்க தேங்காவை போட்டு ஆனா அப்பதான் வந்து வேடர்கள் கையில அருவாள் எடுத்து இந்த கேம்கே வராங்க காடர்களில் வந்து விக்ராந்தும் உமா பற்றியும் செமையாக அந்த தேங்காய் வந்து கோலில் போட்டாங்க நிறைய பேர்னால அது முடியல ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணதுனால இவங்க ரெண்டு பேருமே ஃபுல்லா அந்த பேஸ்கெட்டை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேஸ்கெட் நிரம்பி வெயிட்டு தாங்க முடியாம கீழே விளறப்போ இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஒரு சாவி கிடைக்கும் ஸோ காடுகள் எடுத்துகிட்டு இவங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க ஆனால் அப்பையும் வேடர்கள் அதை முடிக்கவே இல்லை வேடர்கள் சைடில் வந்து நந்தா ரவி இனிகோ இவங்கெல்லாம் அழகாக கோல் போட்டாங்க ஸோ அவங்களே தான் போட்டுட்டு இருந்தாங்க இந்த எடுத்த சாவி போய் ஒரு பெட்டியில் திறக்கணும் அதை திறந்தால் நிறைய பசில் பிளாக் உடன் பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த உடன் பிளாக்ஸ் எடுத்து படிக்கட்டில் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு மேலே போய் அவங்க டீமோட கொடியை நட்டு வைக்கணும் காடர்கள் அழகாக அந்த சாவி எடுத்து பெட்டி எடுத்து பசிலையும் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு படிக்கட்டு வச்சதுக்கப்புறம் தான் வேடர்கள் வந்து அந்த தேங்காயை போட்டுட்டு பெட்டியில இருந்து ஓப்பன் பண்ணி அடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த வாட்டி காடர்கள் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா அவங்க பாதி அடுக்கினத்துக்கு மேலே தான் வேடர்கள் வந்து மொதல் படியே எடுத்து வச்சாங்க உமாபத்தி தான் அந்த படிக்கட்டு வந்து இவங்க சைடு அடுக்குனாரு வேடர்கள் சைடில் வந்து நந்தாக அடுக்குனாரு இதில் என்னென்னா உமாப்பதி எல்லா படிக்கட்டையும் அடிக்கி வச்சிட்டு போய் கொடியை நட்டு வைக்கணும் இல்லையா அவர் வந்து கொடியெல்லாம் நட்டு வைக்கல என்ன பண்ணிட்டார்னா போய் கடைசி படிக்கட்டில் அப்படியே கெத்தாக உட்காந்துட்டு அவர் எப்போவுமே ஒரு எல் சிம்பிள் காட்டுவார் இல்லையா ஸோ அதை வந்து வீடுகளில் பார்த்து காட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் டீம் எல்லாம் கத்திகிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு போய் கொடியை எடுத்து வை அப்படின்ட்டு செம்ம ஆட்டிடியூடோடு போய் விஜய் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு அந்த கொடியை வச்சுட்டு சரணை வேற பாயிண்ட் அவுட் பண்ணி மிரட்டுற மாதிரியெல்லாம் ஒரு ரியாக்ஷன் காட்டினாரு ஸ்டார்டிங்கில் இருந்து இப்படி தான் இந்திரஜா இந்திரஜான்னு ஒரு புராணம் பாடிட்டு இருந்தாங்க இப்போ விஜி விஜின்னு ஒரு புராணம் பாடுறாங்க இவங்க வின் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை டாஸ்க்னு வந்தால் எல்லாம் செமையாக பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க காட்டுற ஆட்டிடியூட் இருக்குது பாருங்கள் அது எப்பயும் போல் ரொம்ப ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது திரும்ப திரும்ப வேடர்களை பார்த்து அந்த லூசர் சிம்பிள் வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது என்ன கத்துறது என்ன ஒரு கேவலமான எக்ஸ்பிரஷன் தான் உமா பற்றி கொடுத்தாரு மேபி சில பேருக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான விஷயம் தானே கேம் முடித்ததுக்கப்புறம் செலிப்ரேஷனில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அவங்களுக்குள்ளார எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஆனால் ஆப்பனண்ட் டீமை வந்து ஒரு கேவலப்படுத்துறது எந்த வகையில் சரின்னே எனக்கு தெரியல இது வரைக்கும் ஒரு டைம் கூட வேடர்கள் வந்து ஜெயிச்சுட்டு இவங்களை இவ்வளோ கேவலப்படுத்தினதே கிடையாது கூட சேர்ந்து லக்ஷ்மி பிரியாவும் அம்ஜத்தும் வேறு இதே ஆட்டத்தை போடணும் த இருந்த டீமையே பார்த்து கேவலமான ஒரு டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் போட்டு ஆகணும் என்ன பண்ணுறது இந்த டீமில் பொழைக்கணும்னா இந்த மாதிரி ஆடுத்தவங்களை கேலி பண்ணி தானே ஆகணும் ஸோ ஒரு வழியாக வந்து காடுகள் வந்து இந்த சேலஞ்சு ஜெயிச்சிட்டாங்க அவங்க போய் ட்ரைபில் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அடுத்த வேடர்கள் பார்த்திங்கன்னா ட்ரைபிள் பஞ்சாயத்துக்கு போக போகிறாங்க ஸோ இப்போ தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது யார் வந்து யாரை எலிமினேட் பண்ண போகிறாங்கன்னே தெரியல ஒரு சுத்தமாக அன்பிரடிக்டபிள் விஷயமாக தான் இருக்குது சரண்க்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி இருந்தாலும் நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க டீமில் என்ன தான் நம்ம எஃபோர்ட் போட்டாலும் கண்டிப்பாக நம்மளை வந்து கை காட்ட தான் போகிறாங்க அப்படின்னு அவர் வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கார் பட் இப்போதைக்கு வேடர்கள் வந்து சரணை வச்சுக்கிறது தான் அவங்களுக்கு சேஃபு பட் என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல கடைசியாக எபிசோட் முடியும் போதே ஃபோக்கஸில் வந்து சரணு லக்கி நாராயணன் ரவி இனிகோ இவங்க நாலு பேருக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க இனிகோவெலாம் இந்த டாஸ்கில் சூப்பர் எஃபோர்ட் போட்டார் செம்மையாக பண்ணார் நிறையா இடத்துல ஸோ வேடர்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நம்ம சேனல்லையே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போலெல்லாம் வச்சா டைம் வின் பண்ணும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கார்டர்களுக்கு தான் ஓட் பண்ணுறீங்க ஸோ காடர்கள் சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்றைக்கி கார்டர்கள் ஜெயிச்சது உங்களுக்கு சந்தோஷமாக அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேடர்கள் வந்து யார் எலிமினேட் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி